அரசு துறை அதிகாரிகள் உடைய முழு தவறே தவிர இது வேற ஒன்று. அதனால அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். இது ஒரு அஞ்சு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அஞ்சு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதை செய்வதற்கு முதலமைச்சருக்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை. மாவட்ட ஆட்சியாளர் என்ன அரசு பணி மக்களுக்கு செய்கிறாரோ அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறது தான் பிஆர்ஓ. செய்தித்துறை அதுதான் இருக்கு. சொந்த ஜாதியை தோக்குறாரு நாடார் நாடார் இப்போ காமராஜ சொந்த நாடார் விருதுநகர் நாடார காமராஜ் அரசு விளம்பரப்படுத்த நடிகர் சங்கம் இருந்துட்டான், நடிகர் சங்கம் விளம்பரப்படுத்த அரசு அரசு இருந்துட்டான். அண்ணா வணக்கம். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு விழா படுதோல்வி, முதலமைச்சர் கடும் கோபம் அப்படின்றாங்க. என்ன தானே நடந்தது அது? ஏன் வந்து சாதாரண ஒரு நடிகர்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சாலே ஏகப்பட்ட பேர் வந்துடுவான், ஏன் இந்த கூட்டத்துக்கு வந்து வரல? என்ன அது அதுக்கான காரணம் என்ன என்ன? ரஜினிகாந்த் பேசும்போது வந்து சுத்தமாக ஆளே இல்லை, 400 பேர் தான் இருந்தா நாங்கள். என்னென்னா நடந்ததுங்க சொதப்பலுக்கான காரணம் இல்லை? அது என்ன சரியாக திட்டமிடலை. ரெண்டாவது இது வந்து பல லட்சம் செலவு பண்ணி அவருடைய புகழை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இது என்ன நடந்ததுன்னா, திரைப்பட விழாவா அரசு விழாவா? அரசு விழாவா. ரெண்டு பார்க்குற வியூவர்ஸுக்கு ரெண்டு குழப்பம் போச்சு. இது அரசு விழானா நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழா என்பது அரசே கலைஞருக்கு விழா எடுக்குது. விழா எடுக்குது ஒன்று மக்கள் குழம்புனதுக்கு. இல்லை நீங்கள் நடிகர் சங்கம் நடிகர்கள் வந்து விழா எடுக்கிறாங்களா? நடிகர்கள் விழா எடுத்தா எல்லா நடிகரும் மேடையில் இருப்பான். அரசு எடுத்தா அமைச்சர் ஊரா இருப்பான். அமைச்சர் எவன் பார்க்க போறான்? யாரும் பார்க்க போறது இல்ல. அமைச்சர் பட்டிமன்றம் லியோனி பட்டிமன்றம் எத்தனை பேர் கேட்பான்? நீங்க ரஜினி கமல் இப்படி முன்னணி நடிகர் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா அரங்கம் நிறைய. அப்போ அரசு இது அது எப்படி இது யார் மேல குற்றச்சாட்டுறேன்னா, நீங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவை நீங்கள் நடிகர் சங்கங்களை நடத்துதுன்னு மக்கள்கிட்ட தகவல் போய் சேரும். தகவல் போய் சேரல அதுதான். கலைஞர் நூற்றாண்டு விழாவை அரசு நடத்துது அப்படிதான் எல்லாமே மக்கள். அதனால தான் புரிதல் இல்லாமல் வரலன்றீங்க நீங்க. சரி, நீங்கள் எப்பவுமே எதுக்கு செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு? வெள்ளக்கோயில் சாமிநாதன். வெள்ளக்கோயில் சாமிநாதன் அமைச்சர் இருக்காரு. நீங்க கலெக்டர் போனீங்கன்னா கலெக்டர் ஒரு பிஆர்ஓ இருப்பார். மாவட்ட ஆட்சியாளர் என்ன அரசு பணி மக்களுக்கு செய்கிறாரோ அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறது தான் பிஆர்ஓ. செய்தித்துறை அதுதான் இருக்கு. 100 பேருக்கு நலத்திட்ட உதவி, பிஏபி வாய்க்காலை திறந்து விட்டார் கலெக்டர், 3 சக்கர வாகனம் கொடுத்தாரு கலெக்டர், இன்னைக்கு மனு வாங்குறாரு, கோரிக்கை மனு கொண்டு கொடுங்க. இந்த தகவலெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பவர் தான் யாரு? பிஆர்ஓ. ஒவ்வொரு கலெக்டராக விஷயம் ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க. இப்போ அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய செய்தி தொடர்பு அதிகாரிகள் இதை சரியாக செய்யலாம். இது ஒரு தனியார் விழா தானே, எப்படி நான் செய்தித்துறை வருவாங்க? இல்லை, செய்தித்துறை எப்படி வருவாங்கன்னா, நீங்கள் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவது என்பது கூட்டமே இல்லாமல் எப்படி சேர்ப்பாங்க? இல்லை இல்லை, எப்படி காட்ட முடியும்? இல்லை இல்லை, அதாவது இல்லை, நான் முதல்லையே சொல்கிறேன். ஓகே, முதல்ல அதாவது கலைஞருக்கு நூற்றாண்டு விழா, கலைஞருக்கு நூற்றாண்டு விழா, இதை செய்தித்துறை அமைச்சரோ செய்தித்துறை அதிகாரிகளோ முதலமைச்சருடைய பிஆர்ஓ அதிகாரிகளோ யார்கிட்ட நீங்கள் மீடியாவில் கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே? கண்டிப்பாக, யாருமே அலோ பண்ணல. சார், இந்த செய்தியை மீடியாவில் கொண்டு போய் மீடியா எடுத்துருப்பான் மக்கள்கிட்ட. மீடியாவிட்ட கொண்டு போய் சேர்த்துவதற்கு தானே நீங்கள் முதலமைச்சர் அலுவலகம் இருக்கு. நீங்கள் கலைஞரை என்ன காங்கிரஸ்காரரா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரஜினிகாந்த் வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் வந்துருவாங்க, கமலஹாசன் வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் வந்துருவாங்க, விஜய் வந்தால் கோடிக்கணக்கான மக்கள் வரும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டாங்க. இல்லை இல்லை, இந்த ரெண்டு நடிகருமே வரல. ஆமாம், அதாவது இதில் என்னென்னா, அரசு ஃபெயிலியர் தான், அரசு துறை அதிகாரிகள் ஃபெயிலியர் தான். நீங்கள் எந்த விஷயத்தையும் காமராஜர் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆனார்னா, எதையும் வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டார். காட்ட மாட்டார். காமராஜர் உள்ள பலவீனம், கருணாநிதி எம்ஜிஆர் பலம் என்ன?
அவங்க செய்தி மக்கள்கிட்ட போயிடும். விளம்பரம் தான் புரியுதா உங்களுக்கு? காமராஜர் எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போல, அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போல. அவர் ஆட்சி போன பிறகு இப்பதான் அவர் என்னென்ன செஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தாரா? அப்படி ஒரு ஆள் அவர் இருக்க முடியுமா? எப்போ எப்போ வந்து சேருது மக்கள்கிட்ட கருந்து? நீங்க விருதுநகர் சீனிவாசன் கிட்ட காமராஜர் தோக்குறாரு, தோத்து அரசியல நீங்க முழுக்க போடுறாரு. அப்போ இப்படி ஒரு மாமனிதன் மூன்று பிரதமர்களை உருவாக்கியவன் எங்க தோக்குறாரு? நாடார்களே காமராஜ் அங்கீகரிக்கிறதுல ஒரு விஷயம் சொல்றேன். முதலமைச்சர் ஆயிட்டார் காமராஜ். முதலமைச்சர் எல்லாம் வாழ்த்து சொல்றதுக்கு போறான். காமராஜ் எல்லாத்தையும் வாழ்த்து சொல். விருதுநகர்ல இருந்து வியாபாரிகள் பூரா பெரிய பெரிய கோடீஸ்வரம் பூரா வரான். பருப்பு எக்ஸ்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணுறவன், அரிசி எடுக்கிறவன், எண்ணெய் ஆட்டுறவன், எங்கே இந்தியா பூரா விருது. நீங்கள் பாட்டே இருக்கு, விருதுநகர் வியாபாரிகிட்ட சின்ன கண்ணு வித்து போட்டு நோட்டை எண்ணெய் சின்ன இது 50 வருஷம் பாட்டு. அப்போது இப்போ வேகனில் வர்றது தான் விருதுநகர் வியாபாரிங்க. அப்போது முதலாளிகளும் வந்திருக்காங்க, உட்கார வச்சுட்டாரு காமராஜ். உட்கார வச்சுட்டு நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்க்காதவன், லுங்கி கட்டினவன், உழைக்கிறவன், குளிக்காதவன், ஏழை பாழை, அவனுக்கு வர சொல்லி பேசுறாரு. முதலாளி கூட பார்த்துட்டு இருக்கான். பட்டு வேட்டி பட்டு செட்ட தங்கப்பட்டன தங்கப்பட்டன கழுத்துக்குள்ள 50 பவுன் கையில் காலில் எல்லா இடத்துலையும் 50 பவுன் போட்டுட்டு பட்டு வேட்டி ஏதோ ஒரு படத்தில் இப்போ பட்டுக்கோட்டையா இருப்பா பாடுவார், பட்ட பகல் திருடடை பட்டா அடைகள் மறைக்குது. அந்த மாதிரி வேறு திருடெல்லாம் சொல்லவில்ல வந்திருக்காரு. ஏழை பாழை பார்க்குறாரு, பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்புறம் முதலாளி கூப்பிடுறாரு, எல்லாம் உம்முன்னு போய் உட்காந்துருக்காங்க. இந்த பிச்சைக்கார பயில வேலை அது எங்களை பார்த்து டாட்டா காமிச்சிட்டு போகிறான். யார் இவனுங்க? எங்களை வேலை பார்க்குறவன், கூலி கூலிக்கு நிற்கிறவன் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து டாட்டா காமிச்சிட்டு போகிறான். நாங்கள் பற்றியா முதலமைச்சர் பார்த்து போட்டு நீ காத்துட்டு இரு, நாளைக்கு வந்து பாருன்னு போகிறான். அப்போ சொன்னாரா காமராஜ், அப்படி இல்லைப்பா, அப்புறம் பஸ்ஸு கடனை வாங்கிட்டு வந்துடுவான். பஸ்ஸு காசு இப்போ மறுபடியும் ரயில் போயிடும். எங்கே போய் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம் சாப்பிட போகிறான். பஸ் ஸ்டாண்டில் தான் சாப்பிட போகிறான். அவனை முதல்ல பார்த்துருவான். ஊருக்கு போகணும் அவன். எங்கே கடன் வாங்கிட்டு என் மேலே இப்போ என்ன என் மேலே உள்ள ஆசையில் எங்கேயாவது 50 100 கடன் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் படுக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போய் துண்டை வச்சு படுக்க போகிறான். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் துண்டை வச்சு படுக்க போகிறான். ரயில் போகும்போது ஏரிய ரயிலையும் படுக்க போகிறான். போகும்போது 4 இட்லி வாங்கி தின்னுக்குவான். அவன் பாவமா இல்லையா? நீங்கள் அப்படியா? எல்லாம் பிளைமூத்து காரில் வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் நாடார் மேன்ஷனில் கறி வெந்துட்டுருக்கு. அப்படியே சொல்லியிருக்காருங்க, நாடார் மேன்ஷனில் கறி வந்துட்டுருக்கு. கறி வந்துட்டுருக்கு. ஏப்பா நல்லா நாட்டுக்குள்ளேயே போடுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. வந்துருக்கான், ஏசி ரூமில் போய் படுத்துக்குவீங்க. நைட்டு ஏசியில் விருது போயிருக்கீங்க. அவன் பாவம், அதுதான் பார்த்தேன். என்ன இருந்தாலும் பிச்சைக்கார பயில எங்களை பார்த்து டாடா கொக்கானி காட்டிட்டு போகிறான். அப்போ இந்த தகவல் மக்கள்கிட்ட போய் சேரல. இதுதான். அதே போல் வந்து விஜயகாந்த் வந்து கலைஞருடைய அந்த உங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த திரைப்படத்துறையினால வந்து பிரம்மாண்டமாக வந்து நடத்தி காமிச்சார். ஏன் இது வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கு? ஆமாம், நடிகர் சங்க விழா எடுத்தார். ஏன் வந்து திட்டமிடாத ஒரு விழா வந்து எப்படி வந்து முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்? இல்லை, அதாவது முதலமைச்சருடைய கவனத்துக்கு நிறைய விஷயங்கள் போவதில்லை. போய் போனால் நீங்கள் இந்தியாவையே உலுக்கிய எவ்வளோ பெரிய தலைவர் நான் கலைஞர். ஆமாம், கலை உலகத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து கலை உலகத்தில்தானே முதலமைச்சராக வந்தார். ஆமாம், அவரே அசிங்கப்பட இருக்கு. இப்போ கருணாநிதி எப்படி முதலமைச்சராக தெரிவதை விட என்ன தெரியும்? பராசக்தி மாடர்ன் தியேட்டரில் வேலை பார்த்தவர். இதுதான் முதலமைச்சர். அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ல இருந்திருக்காரு, கோயம்புத்தூர்ல இருந்திருக்காரு, இப்போ பல சினிமா கம்பெனிகளில் வேலை பார்த்துருக்கு. அதுதான் அவருடைய அடையாளம். ஆனால் முதலமைச்சருக்கு 100 ஆண்டு விழா, முன்னாள் முதலமைச்சருக்கு 100 ஆண்டு விழா, திரைப்படத்துறையே எடுக்கிறான் அப்படிங்கிற செய்தி மக்கள்கிட்ட போகும். அதனால் மக்கள் என்ன பண்ணுறான், அரசு விழா அமைச்சர் பேசிகிட்டு இருப்பார். பொங்கலூர் இவர் வெள்ளகோல் சாமிநாதன், வெள்ளகோல் சாமிநாதன் துரைமுருகன் பேசுவார். இதை போய் ஏண்டா பாங்கன்னு அவனுக்கு போகல. இது யாருடைய தப்புனா? அதிகாரிகள் தப்பு. அதிகாரிகள் தப்பு. திரைப்படத்துறை திரைப்படத்துறை சார், நீங்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவன், நீங்கள் அரசு இல்லைன்னா அவன் ரிஸ்க் எடுப்பான். ரிஸ்க் எடுப்பான். அரசு இருக்குல்ல, அதனால அவங்க வந்து அதாவது ஒரு ராஜா சொன்னாலாம், நீங்கள் நான் இப்போது பால் தட்டுப்பாடு, குழந்தைகளுக்கெல்லாம் பால் தட்டுப்பாடு, அதனால்
நீங்கள் யாரும் காப்பி அப்போ டீ காப்பிலாம் இல்லை, இதெல்லாம் குடிக்காதீங்க, பாலை பூரா கொண்டு வந்து எங்கே ஊற்றுங்க, அரண்மனையில் ஊற்றிடுறோம், அதெல்லாம் குழந்தை எல்லாம் பட்டினியாக கிடக்கு, பஞ்சம், சரியான பசி பட்டினி, ரொம்ப குழந்தைகளை காப்பாற்றணும். அப்போ எல்லோரும் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஒரு லிட்டர் பாலை கொண்டு ஊற்றுறாங்க. ஆமாம், அப்போ ஒவ்வொருத்தரும் யோசிச்சானா, எல்லாரும் பாலை ஊற்ற போகிறோம், நம்ம தண்ணியை ஊற்றுனா என்ன, தண்ணி ஊற்றுனா என்ன, 100 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா தெரியவா போதுனேன், இப்படி எல்லாருமே கணக்கு போட்டான், எல்லாமே தண்ணி தண்ணியை ஊற்றிட்டான். இப்போ ராஜா தோந்து பார்த்தா தண்ணியாக இருக்கான், என்னடா நடந்தது, எங்கடா பால்னா ஏமாத்தணும், எல்லாமே 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்கயா தெரியும், ராஜா கண்டுபிடிக்க போகிறாருன்னு அதே கதை தான். அதே கதை அரசு விளம்பரப்படுத்து நடிகர் சங்கம் இருந்துட்டான், நடிகர் சங்கம் விளம்பரப்படுத்துனா அரசு அரசு இருந்துட்டான். இது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசினுடைய இயலாமை, அரசு தான் குற்றம், வேற யாரு, நீங்க நடிகர்களை குற்றம் சொல்லக்கூடாது, நடிகர்களை குற்றமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் செய்ய வேண்டியது, கண்காணிக்கக்கூடியது யாரு, செய்தித்துறை. நீங்க இப்போ இது வந்து கலைஞர் ஆட்சி இல்லைனா நீங்க இந்த செய்தித்துறைக்கு பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லை. முதலமைச்சருடைய அப்பா, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தாத்தா, திமுக ஆட்சி. அப்போ யாருக்கு யாருக்கு பொறுப்பு இருக்கு, அரசுக்கு தான் பொறுப்பு. அரசு துறை அதிகாரிகள் உடைய முழு தவறே தவிர இது வேற ஒன்று, அதனால அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். இது ஒரு 5 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், 5 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது செய்வதற்கு முதலமைச்சருக்கு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை, அது அதனுடைய விலை பயம் இல்லை. பயம் இருந்தால் நீங்கள் வேலை வேலை நிச்சயம் வேலை நடந்திருக்கும். பயம் இல்லாதனுடைய விளைவு யாரும் பொறுப்பேற்கல, யாரும் பொறுப்பு. இதே ஜெயலலிதா அமைச்சராக இருக்கும் போது எம்ஜிஆருக்கு விழா எடுத்தா இப்படி வலையினா என்ன என்ன இருக்கும், தொலைச்சிருப்பாங்க. 15 அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி உட்பட எல்லாருமே வந்து வீடு கமிச்சு. அப்போ ஜெயலலிதாவுடைய சாட்டையை யார் எடுக்கணும், இவர் முதலமைச்சர் எடுக்கணும். அந்த சாட்டை எடுக்கலைன்னா நீங்க இந்த அதிகாரிகளை நீங்க வேலை வாங்க முடியாது. இது போன்று பல தவறுகள் நடந்தால் திமுக ஆட்சி மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பது இது ஒரு உதாரணம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.